இமயமலையின் உச்சியை நெருங்க முடியாமல் தவிக்கும் மனிதர்கள் இப்பொழுது அடிவாரத்தில் இருக்கும் நாகலோகத்தை நோக்கி பயணத்தை தொடங்க உள்ளார்கள். அப்படி என்ன இருக்கிறது இமயமலையின் அடிவாரத்தில்? பல தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இமயமலையில 1008 ஆச்சரியங்கள் இருந்தாலும் உத்தரகாண்ட்ல இருக்க பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை மறைந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த குகை எப்படி உருவாச்சுன்னு சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போது, ஒரு எரிமலை வெடிச்சு சிதறி இருக்கு, அதோட குழம்புகள் உள்ள இருந்து வெளியே வரைக்கும் தெரிச்சிருக்கு, அதோட பாதை தான் இந்த குகைன்ட்டு சயின்டிபிக்கா சொல்றாங்க. ஆனா புராண கதை எடுக்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. 14 லோகங்கள் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அது பிரகாரம் இந்த பூமியோட அடிவாரத்துல இருக்கிறது தான் பாதாள உலகம், அதாவது பாம்புகள் வாழும் உலகம். நம்மளுடைய புராண கதைப்படி இந்த உலகத்தை மொத்தம் 4 யுகமா பிரிச்சிருக்காங்க. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கடைசியா கலியுகம். ரித்து பர்மா அரசனின் ஒருவரால் மட்டும்தான் அந்த பாதாள உலகத்தை சுத்தி பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த யுகம் ஆரம்பித்த பின் ஒரு மனிதன் கூட அந்த பாதாள உலகத்தின் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கோயிலுக்குள் செல்வது அத்தனை அரிதல்ல. பாதையற்ற பாதையில் நடந்து செல்ல வேண்டும். குறுகலான பாதை, ஆக்ரோஷமான மிருகங்கள், இதை எல்லாத்தையும் கடந்து போனாதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸை உங்களால போக முடியும். குகையோட நுழைவாயில் மாறி அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு அச்சம் அதிகரிக்கும். இந்த குகைக்குள்ள போகும்போது உள்ள நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு. முக்கியமா இயற்கையா உருவாக்கப்பட்ட இந்த சிலைகள். அது மட்டும் இல்லங்க, அந்த குகையை இன்னும் நம்ம பயணம் செஞ்சு பார்க்கும்போது உள்ள கால பைரவரோட கோயில் இருக்கு. இந்த குகையோட முக்கியமான கடவுளே இந்த கால பைரவர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த கால பைரவர் கோவிலை தாண்டி உள்ள போகும்போதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியமே காத்திருக்கு. இந்த குகையோட ஆச்சரியமான விஷயமே இந்த 4 பாதை தான். இந்த குகையை நம்ம தொடர்ந்து டிராவல் பண்ணும் ஒரு 4 வழியா இந்த குகை பிரியுது. ஏன் இந்த 4 வழி, அப்படி என்ன இருக்கு, ஒவ்வொரு வழியிலும் என்ன ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த குகையோட முதல் பாதையில திரேதாயுகம் முடிவுல ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பாதைய மூடி வச்சிருக்காங்க. அடுத்தது ரணத்வாரம், அதாவது துவாபர யுகத்துல மகாபாரதம் போர் முடிஞ்சதும் இந்த குகை மூடப்பட்டிருக்கு. அடுத்ததா மோட்ச துவாரம், இது சத்தியயுகம். அடுத்தது தர்ம துவாரம், இது கலியுகம். இந்த ரெண்டு குகையோட நுழைவாயிலும் திறந்துதான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சத்தியயுகம் குகைக்குள்ள இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. ஆனா தர்ம துவாரம், அதாவது கலியுகம் அப்படின்னு சொல்லப்படும் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இருக்கும் இந்த குகையோட நுழைவாயிலுக்குள்ள போனா என்ன இருக்கு? இந்த குகைக்குள்ள நம்ம போகும்போது கிருஷ்ணர் தேவலோகத்திலிருந்து எடுத்துட்டு வந்த பாரிஜாதம் அப்படின்ற பூவை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். அதை தாண்டி உள்ள போகும்போது இயற்கையால ஆன 7 புனித குலங்களை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். அதையும் தாண்டி உள்ள போகும்போது பிரம்ம தேவனால சபிக்கப்பட்டு கல்லாக மாறிய அன்னப்பறவை சிலையை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே மனிதனால உருவாக்கப்பட்டது அல்ல, இயற்கையா இங்க இருக்கிறது. அண்ட் இதையும் தாண்டி நம்ம போகும்பொழுதுதான் பாதாள புவனேஸ்வர் லிங்கத்தை நீங்க பார்க்க முடியும். அது பக்கத்திலே இன்னொரு லிங்கம் இருக்கு, இதுதான் சுயம்பு லிங்கம். இந்த லிங்கம் முழுமையா வளர்ச்சி அடைஞ்ச உடனே கலியுகம் தானா அழிஞ்சிடும் என்ற மாதிரி புராணத்துல சொல்றாங்க. இந்த லிங்கம் தாமிரை கவசத்தால மூடப்பட்டிருக்கு. இது ஆதி சங்கராச்சாரியார்னால மூடப்பட்டிருக்கு. இது சாதாரண மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு இவர் தான், மனிதர்களும் இந்த லிங்கத்தை பார்க்கணும்னு சங்கராச்சாரியார் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, இன்னும் இந்த குகையில நிறைய மர்மங்கள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.